விருச்சிக ராசி செப்டம்பர் மாத ராசி பலன். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் செப்டம்பரில் இது வரைக்கும் லாஸ்ட் 5.5 மந்த்ஸாக இந்த செவ்வாய் உச்சம் பெற்று மூன்றாம் இடத்துல இருந்து பிறகு வந்து வக்ரம் அடைஞ்சு கேதுவோடு சேர்ந்து பலவிதமான தடைகளும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருந்தது. ஒரு சில மாதங்கள் கொஞ்சம் பரவாயில்ல, பட் ஆனால் இப்போ ரீசன் லாஸ்ட் பாஸ்ட் 2 மந்த்ஸாக இந்த விருச்சிகத்துக்கு இந்த செவ்வாயுடைய இடம், அதோடைய நகர்வு, அதோடய கன்ஜக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக நிறைய டிலேஸ், நிறைய பிளாக்ஸ் உண்டு பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தினாலும் கூட இந்த செப்டம்பர் மாதம் ஒரு பெரிய ரிலீஃப் என்னென்னா, செவ்வாய் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு டைம். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று அவருடைய இந்த ஃபார்வர்ட் மூமெண்ட், முன்னோக்கி செல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய எண்ணங்களை வந்து முன்னோக்கி செல்ல வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும். அப்போ உங்களுடைய மைண்டில் வந்து நிறைய தடைகள், நிறைய பிளாக்ஸ், நிறைய அப்ஸ்டக்கல்ஸ், இது வரைக்கும் நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்து அந்த எதிர்பார்ப்புகள் நடைபெறாமல் கால நீட்டிப்பு, இழுபறி, இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் ஒரு மைண்ட் ப்ரிப்பரேஷனையும் கொடுக்கும். சரி, சுபர்கள் வந்து அதிகமாக இந்த மாதங்களை பலம் பெறுறாங்க. அது விருச்சிகத்துக்கு ஃபேவராக இல்லையோ, நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் 2nd செப்டம்பரில் 12ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். வரையாதிபதி ஆட்சி பலம் பெற்றால் சுகபோகங்கள் அதிகரிக்கும், பயணங்கள் அதிகரிக்கும், பயணங்களில் வெற்றிகள் அதிகரிக்கும், ஒரு நல்ல டூரிசம், ஃபன், என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் செய்கிறதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும். குருவோட சுக்கரன் இருந்தாக்கா வரவும் செலவும் சமமாகும். இந்த மாதம் வருமானம் உண்டு, வரவு உண்டு, அந்த வரவுக்கும் செலவுக்கும் சமம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்தும். புதன் உச்சம் பெறார், 19ஆம் தேதி புதன் உச்சம் பெறார். உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் புதன் உச்சம் பெறுறது ஆதாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் இது 11ஆம் இடத்துல புதன் உச்சம் பெறுறது லாபம் ஆதாயம்னாலும் கூட அஷ்டமாதிபதி உச்சம் பெறுறது பல எதிர்ப்புகளும் பல சோதனைகளும் வரும். ஆனால் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அந்த சோதனையும் கடந்து முடித்து நீங்கள் வெற்றி நடைபெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். சனி 2ஆம் இடத்துல இந்த விருச்சிகராசிக்கு இன்னும் 7.5 சனி ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன இடையூறுகள் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது. அந்த சனி 2ஆம் இடத்துல இருந்தாலும் கூட இது வரைக்கும் வக்ரம் அடைஞ்சிருந்த சனி இந்த வாட்டி முன்னோக்கி நகர போகிறார். குரு உங்களுடைய ராசியில் நுழையிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 30-40 டேஸில் குருவோடைய என்ட்ரி உள்ளே வந்துடும். அப்போ குரு உங்கள் ஜென்மத்தில் வந்துட்டார்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஜென்ம குரு வனம் வனத்தினிலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குரு தனாதிபதி, அவர் தான் பணம், குடும்பம், மேன்மை, செழிப்பு, முன்னேற்றம் அந்த இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனாலையும், அவரே உங்களுக்கு பஞ்சமாதிபதி, அவரே உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ், உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய கிரகமும் குரு தான். அப்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பரில் நிறைய பிளான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, புதுசாக ஒரு வீடு கட்டலாமா, இடத்த மாற்றலாமா, வேலையை மாற்றலாமா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வரலாமா, இல்லைனா ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலாமா. சரி, திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த மாதம் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ராகுக்கு எது தோஷம் இப்போ கிடையாது. சனி 2ஆம் இடத்துல இருந்தாலும் சனி எப்போல்லாம் பிரவேசிக்குதோ அப்போல்லாம் திருமணங்கள்லாம் கைகூடி வரும். இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று பாசிட்டிவாக ஃபார்வர்டை நகரும் போது சுக்ரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப செய்திகள், சுப பேச்சுகள், சுப பிரயாணங்கள் இதெல்லாம் நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக உருவாக்கி கொடுக்கும். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திருமண முயற்சி, உங்களுடைய வேலையை மாற்றுறதுக்குண்டான முயற்சி, கல்வி திட்டங்களுக்குண்டான முயற்சி, வெளிநாடு யோகங்களுக்குண்டான முயற்சி, குழந்தை பாக்கியத்துக்குண்டான முயற்சி, இது எல்லாத்துக்குமே திட்டங்கள் தீட்டக்கூடிய மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம். பொருளாதார ரீதியாக நான் சொன்ன மாதிரி வரவும் செலவும் சமமாக இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கலைன்னா கூட ஒரு ப்ரிவ்யூ, அதுக்கு வந்து ஒரு பயிற்சி, அதுக்கு ஒரு முயற்சி, அதுக்கு ஒரு ஈடுபாடு, அதுக்கு ஒரு துவக்கம், ஒரு பிகினிங், அதெல்லாம் செய்யறதுக்கும் செய்யக்கூடிய வாய்ப்பையும் உண்டாக்கக்கூடிய மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம். ஸோ விருச்சிகம் இது வரைக்கும் இந்த தடங்கல்கள் நீங்கி ஒரு பாசிட்டிவாக முன்னேற்றமான பாதையில் முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு தெளிவும் துணிவும் கொடுக்கக்கூடிய மாதம் செப்டம்பர்.